வணக்கம் நண்பர்களே, நான் தகவல் உழவன். இன்றைக்கி நம்ம விக்கி மூலத்துக்கு தேவைப்படும் ஒரு நுட்பத்தை பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, முதலோட தேவையை புரிஞ்சிக்கலாம். அது என்னென்னா, ஒவ்வொரு எப்பயுமே விக்கி மூலத்தில் ஒரு அட்டவணை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அட்டவணை ஒரு நூலானது இப்படி எண்களால் இப்படி அட்டவணையாக காட்டப்பட்டிருக்கும், சரியா? சரி, இப்போ இதில் வந்து இந்த இதை பற்றி நிறைய பேர் பார்த்துருப்பாங்க ஏற்கனவே நம்மளுக்கு முன்னால் பொது. அப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒருத்தர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, டிவி அருண், தமிழ் விர்ச்சுவல் அகாடமியில் இருக்கக்கூடிய அருண் அப்படிங்கிற அலுவலர் என்ன சொல்லியிருக்காருனா, இந்த பக்கங்கள்லாம் அதில் இல்லை இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இன்னொருத்தர் வந்து இது சிறப்பாக அந்த பக்கங்களை பார்த்து அணிங்க, ரொம்ப அவசியமான நூல் இது அப்படின்னு சொல்கிறாரு. சரி, நான் வந்து நன்றி சொல்லிவிட்டு இந்த பக்கம் வந்து இணையத்திலே கிடைக்குதுங்க, அது வந்து இதை விட தெளிவாகவும் இருக்குது, நான் வந்து செய்கிறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சொன்ன பிறகு என்ன பண்ணால், அந்த முதல் அந்த அட்டவணையோட முதல் அந்த பக்கத்தை பார்ப்போம் நம்ம. சரியா, எடுத்து வச்சுருக்கேன் ஏற்கனவே விரைவாக பார்க்கணுங்கிறதுக்காக. இது புள்ளி புள்ளியாக ஒரு மாதிரி பழைய தாள் மாதிரி தெரியுது இல்லையா, வலது பக்கம் பாருங்கள். ஆனால் இந்த தாள் பார்த்திங்கன்னா அதே தகவல் தான், அதே தரவு தான். ரொம்ப நம்மளுக்கு வந்து ரொம்ப தெளிவாக தெரியுது. வெள்ளை வெள்ளையர்னு இருக்குது. இது மாதிரி இருக்கும்போது என்ன நண்பன்னா, இப்போ ஓசிஆர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஓசிஆர்னா என்ன, இப்படி பக்கத்தை திறந்து இந்த பக்கத்தை திறந்து இந்த இப்படி இப்படி இருக்கிறது இல்லைங்களா, ஏதோ ஒரு பக்கத்தை இப்படி திறக்கிறோம். திறந்த பிறகு அதை வந்து அதுக்குள்ளே தமிழ் தரவுகள் இந்த படம் மாதிரி மாற்றிங்க தந்துருக்குது இல்லைங்களா, இடது பக்கம். இது திறப்போம், இணையம் குறைவாக இருக்கிறனால கொஞ்சம் மெதுவாக வருது, என்னது பொறுத்துக்குங்க. இப்போ 279வது பக்கத்தை நான் எடுத்திருக்கேன். அந்த பக்கம் வந்து இப்படி இருக்கும், உள்ளார ஒன்றுமே இல்லாமல் இருக்கும், சரிங்களா. இந்த பக்கம் படம் இருக்கு இல்லைங்களா, வலது பக்கம். இது தெளிவாக இருக்குது நம்மளுக்கு, அதனால் இங்கே தரவும் தெளிவாக தான் வரும். இந்த படம் வந்து வெள்ளையாக இல்லாமல் இது மாதிரி இருந்துன்னு வச்சுக்கல, முன்ன நம்ம பார்த்தோம்ல, அது மாதிரி இருந்தால் அது வந்து தரவு வந்து நம்மளுக்கு சரியாக வராது. இது மாதிரி புள்ளி புள்ளியாக இருந்து இது மாதிரிலாம் இருந்ததுன்னா தரவு சரியாக வராது. சரி, இந்த நூல் முழுவதும் நான் பார்த்துருக்கேன், அது வந்து தெளிவு இல்லாமல் தான் இருக்குது. அதாவது இதே மாதிரி இல்லாமல், வெள்ளை வெளியர்னு இல்லாமல் இது மாதிரி ஒரு மங்களாக கலந்து கலந்து சரியில்லாமல் பண்ணியிருக்காங்க. சரி, அப்போ சரியாக இருந்தால் தான் உங்களுக்கு ஓசியார் இந்த எழுத்துணுரி இயக்கத்துக்கு இங்கே ஒரு பொத்தான் இருக்குது அழுத்தினீங்கன்னா அந்த ஆளியானது செயற்பட்டு உங்களுக்கு வந்து இந்த எழுத்து வந்து இங்கே வந்து வந்துடும். அப்போ நம்மளுக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, தெளிவான படங்கள் இங்கே இருக்குதுங்க, அப்போ நம்ம வந்து அது கொண்டு வந்துடலாம் அப்படின்னா இந்த பட முகவரியும் நம்ம எடுக்கணும். இந்த நூலை பற்றி நான் ஏற்கனவே பார்த்துட்டேன், இந்த பட முகவரியை நான் எடுத்துட்டேன், எடுத்து ஒரு தாளில் இங்கே ஒட்டியிருக்கேன், சரிங்களா. அதுதான் இது, சரியா. அதே போல் இந்த படத்தோட கடைசி பக்கம் என்னங்கிறது நான் கண்டுபிடிச்சி அதையும் எழுதிட்டேன் நான். இப்போ இந்த ரெண்டுக்கும் உள்ள வேற்றுமை என்னன்னு பார்த்தா, இது வரைக்கும் சரியாக தான் இருக்குது, சரிங்களா. இதுவும் ஒன்றா தான் இருக்குது, இது மட்டும்தான் வேறுபடுது இல்லையா. அதனால் அந்த ஒரு கவலுங்கிற நுட்பப்படி இதை வரைக்கும் எழுதிக்கிட்டு நம்ம சதுர அடைப்புக்குட்டி போட்டுட்டு சுழியம் சுழியம் ஒன்று போட்டு சின்ன ஐஃபன் போட்டுட்டு 740 போட்டு சதுரடி போட்டு ஜேபிஜின்னு போட்டுட்டேன். இப்போ இந்த முகவரியை நான் எடுத்துக்கிட்டேன், சரியா. எடுத்த பிறகு எந்த இடத்துல எனக்கு வேணுமோ அந்த இடத்துல போயிட்டு இந்த அடைவுக்குறி இந்த அடைவு ஃபோல்டர் இந்த ஃபோல்டர் KK1 கேக்குனா கலைக்கலைஞ்சி முன் தொகுதியில் டவுன்லோட் பண்ணிட்டு சொல்கிற செய்கிறதுக்காக அதுக்குள்ளே என்னுடைய முனையத்தை திறக்கிறேன். முனையம்னா டெர்மினல், சரி. திறக்கிறேன், திறந்துட்டு கேர்ல் அப்படின்னு எழுதுறேன் முதல்ல, CURL கேர்ல்னு எழுதிட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு ஐஃபோன் போட்டு கேபிட்டல் ஓ போடணும். கேபிட்டல் ஓ போட்டால் அந்த இணையத்தில் என்ன கோப்பின் பெயர் இருக்கோ, இமேஜ் முகவரி இல்லைங்களா, அந்த படத்தோட முகவரி இங்கே பார்த்தோம்ல நம்ம, 742 சுழியம் சுழியம் ஒன்று JPG இருக்கு இல்லைங்களா, அந்த பெயரே இங்கே வந்துடும் நம்மளுக்கு, சரியா. சரி, இப்போ அதுக்குள்ளே போகிறோம். திருப்பியும் வந்து ஓ போட்ட பிறகு மேலெழுத்து கேபிட்டல் ஓ போட்டுட்டு ஸ்பேஸ் விட்டுட்டு அந்த முகவரியை ஒட்டுறோம். இங்கே ஒட்டிட்டா
அது வந்து ஒட்டிட்டு என்ட்ரு அடித்தா அந்த முகம் அந்த தானாக அந்த படமெல்லாம் பதிவிறக்கம் ஆகும். நான் ஏற்கனவே பதிவிறக்கம் முடிச்சுட்டு அதனால் நிறுத்திடுறேன். அதை நிறுத்திட்டு 38 படம் பதிவிறக்கம் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே இணையதளத்தை பொறுத்து அது வேகமாகவும் மெதுவாகவும் ஆகும். சரிங்களா, இப்போ அதுக்குள்ளே போய் பார்க்குறோம். அந்த கோப்பரிக்கு உள்ளார பாருங்கள் அந்த படம்லாம் வந்துடுச்சு. சரிங்களா, இப்படி வந்து இந்த படங்களை வந்து அந்த இணையதளம் சரியில்லைன்னா ஒரு முழுமையாக படம் வராது. அதனால் ஒவ்வொன்றையும் நம்ம சேர்ந்து எடுத்துக்கிட்டு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் படங்களை எப்படி ஒரு மின்னூலாக மாற்றுறது, பிடிஎஃபாக மாற்றுறது நம்ம பார்த்துருக்கோம். ஜி ஸ்கேன் டு பிடிஎஃப்னு ஒரு கருவிகளை நம்ம பண்ணலாம். சரிங்களா, அதை வந்து மற்றொரு பதில் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, இது மாதிரி இது வந்து கட்டற்ற உரிமத்தில் தான் இருக்குது. ஆ சரியா, அது வந்து நீங்கள் வந்து விக்கி மூலத்தில் இந்த அட்டவணையில் நீங்கள் போனால் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் எடுத்து பார்க்க விரும்புனீங்கன்னா நான் இப்போ கூட காமிச்சிட்றேன் பாருங்கள். அந்த அட்டவணை போகிறோம். சரியா, அதாவது எதுக்காக இது சொல்கிறேன்னா ரொம்ப முக்கியமானது. ஒரு உரிமமானது பொதுக்கலை உரிமம், க்ரியேட்டிவ் காமன்ஸ் லைசன்ஸில் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அது மாதிரி செய்யணும். இல்லாட்டி வந்து நம்ம இணையத்தில் திருடுறதா நம்மளுக்கு நம்ம மேலே வந்து வழக்கு போடுறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சரி, இது என்ன அப்படிங்கிறத இதில் போய் நம்ம பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். நம்ம இதில் தமிழ் வளர்ச்சி கழகம் தான் இந்த கலைக்கலைஞத்தை உருவாக்கியிருக்காங்க. 2014 கொடுத்தாங்க. இப்போ தான் அதற்கான சூழல் நல்லா வந்திருக்கு நம்மளுக்கு. அதை வச்சு நம்ம வந்து இதை வந்து எழுத்தடிமாக மாற்ற போகிறோம். 10 தொகுதி இருக்குது. சரிங்களா, 1954 உருவாக்குனாங்க. ஆனால் பொதுக்கலைமை உரிமம் தரத்துக்கு பாருங்கள் எப்போ எந்த ஆண்டு வந்துச்சு பாருங்கள், 2014 தான் கொடுத்தாங்க அவங்க. இப்போ கனியமார் கட்டளை மற்றும் சில விக்கிமல நண்பர்கள் மூலிமா இதை வந்து நம்ம வந்து எழுத்து வடிவ மின்னூலாக மாற்றணும்னா இது மாதிரி அட்டவணையை முதல்ல உருவாக்கணுங்கிறது உங்களுக்கு தெரியும் தான். நீங்களும் இந்த மாதிரி முயற்சிகளில் பங்கு கொண்டு தமிழ் இணையத்தில் தமிழ் வளர்கிறதுக்கு உதவுங்கன்னு கேட்டுக்கிறேன். மிக்க நன்றி, வணக்கம்.